வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோங்க. இது என்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் எங்கள் வீட்டு கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணலாம். இப்போது இதை செய்ய ஆரம்பிச்சலாம். நம்ம வந்து வீட்டில் நார்மலாக எப்போவுமே சோறு சாதம் வடிப்போங்க. அந்த வடித்த கஞ்சியை நம்ம வந்து எப்போவுமே தூக்கி ஊற்றிடுவோம். இனிமேல் சாதம் வடித்த கஞ்சியை நீங்கள் தூக்கி தூர ஊற்ற மாட்டீங்க. ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. சாதம் வடித்ததுமே அப்படியே எடுத்து சிங்கில் தூக்கி ஊற்றிடுங்க. அப்போ தான் சிங்கில் வந்து அடைச்சாங்கங்க வந்து சோறு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த வடித்த கஞ்சியை சூடாக தூக்கி ஊற்றுனதுமே அந்த அடைப்பெல்லாம் எடுபட்டு நல்லா சுத்தமாயிருங்க. ஃபஸ்ட்டு டிப்பு இது கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். வடித்த கஞ்சி வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் வலி, அதாவது முழங்கால் வலி, காலை வந்து நீட்டவோ மடக்கவோ முடியாமல் அவஸ்தப்படுறவங்களுக்கு இந்த வடித்த கஞ்சி நல்லா வெது வெதுப்பான சூடு இருக்கையிலே நல்லா காலில் முழங்காலில் வச்சு நல்லா இப்படி ஊற்றி ஊற்றி நல்லா காலை வந்து நல்லா உருகி உருகி விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கால் வலி வந்து நல்லா சரியாயிடுங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா காலோடைய பாதம் வந்து நம்ம நம்மன்னு வலிச்சுக்கிட்டே இருக்கும், எரிச்சலும் இருக்குங்க. அந்த மாதிரி சமயத்தில் நல்ல வெது வெதுப்பான வடித்த கஞ்சி, அதாவது ஆறிடக்கூடாது, ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுப்பான சூட்டில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா ஊற்றி வச்சுட்டு காலுடைய பாதத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரிச்சலோ வலியோ எல்லாமே சரியாயிடுங்க. இது தூங்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாத வலி பிரச்சனையே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. முடி வந்து நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு இந்த வடித்த கஞ்சி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த வடித்த கஞ்சியை வச்சு நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த வடித்த கஞ்சி நல்ல வெது வெதுப்பான சூட்டில் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சீயக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த வடித்த கஞ்சியில் ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முடியுடைய வேர் பகுதியில் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சிங்கன்னா நல்லா சுத்தமாக கலகலன்னு நம்மளுடைய முடி வந்து நல்லா கலகலன்னு சுத்தமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, டேண்ட்ரப் இருந்தாலும் போயிடும், எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் போயிருங்க. நல்லா சுத்தமாக நமக்கு வந்து முடி நல்லா சுத்தமாக இருக்கும். முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக வளருங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. ஒயிட் ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அயன் பண்ணாமல் நல்லா மடமடப்பாக போடுறதுக்கு இந்த வடித்த கஞ்சி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு பெரிய பக்கெட்டில் வந்து வடித்த கஞ்சியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 3-4 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த ஒயிட் ஷர்ட்டை, அதாவது துவைச்ச ஒயிட் ஷர்ட்டை வந்து நல்லா அதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா முக்கி எடுத்து காய போட்டிங்கன்னா ஒயிட் ஷர்ட் வந்து நல்லா மடமடப்பாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு சோறு வடித்ததுமே அந்த தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு 3-4 சங்கு அளவுக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஊற்றி விட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா கொழு கொழுன்னு வளர்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. செடிக்கு பார்த்தீங்கன்னா எந்த உரமுமே இல்லாமல் எந்த கெமிக்கல் இல்லாமல் செடி வந்து நல்லா வேகமாக வளர்கிறதுக்கு இந்த வடித்த கஞ்சி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா அலசி வச்சுருக்க தண்ணிங்க. இது வந்து சாதம் வடித்த தண்ணிங்க. இதில் வந்து நம்ம இப்போவே வந்து ஊற்றி வச்சிடணுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து வடித்த கஞ்சி ஆற வச்சிட்டோம்னா ஜெல்லி மாதிரி ஆயிரும். இப்போது செடிகளில் வந்து நல்லா தெளித்து விடுறதுக்கு வடித்த கஞ்சி நல்லா தயாராகிடுச்சுங்க. சூடாக இருக்கையிலே நம்ம வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டோம்னா ஜெல்லி மாதிரி ஆகாமல் நமக்கு வந்து நல்லா லிக்விடாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த வடித்த கஞ்சியை நல்லா செடிகளில் பார்த்தீங்கன்னா நல்லா வேரில் படுற மாதிரி நல்லா தெளித்து விட்டுறலாங்க. நல்லா ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் நல்லா ஊற்றிட்டு நல்லா தெளித்து விடலாம். இது தெளித்து விடுறதுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாவுப்பூச்சி கூட வராமல் தடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ் எப்போவுமே வந்து எண்ணெய் பிசுக்கோடும் வறண்ட சருமத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வடித்த கஞ்சியில் ஒரு தடவை வந்து நீங்கள் நல்லா முகத்தை வந்து நல்லா கழுவிட்டிங்கன்னா நல்லா பிசு பிசுப்பெல்லாம் எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. மறந்துட்டு கூட நம்ம வந்து வடித்த கஞ்சியை இனிமேல் வேஸ்ட்டு பண்ண மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.